நாளைய தினம் ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவில் நம் நாடு சுதந்திரமடைந்த எழுபத்தி நான்காவது ஆண்டை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாட இருக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்திலும் அந்த சுதந்திர தின விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த தருணத்தில் நம் நாட்டில் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்து இந்திய நாட்டு மக்கள் அடிமை தலையிலிருந்து வெளியே வந்து சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வித்திட்ட தலைவர்கள் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் பண்டித ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு அபுல் கலாம் ஆசாத் சுபாஷ் சந்திர போஸ் பெருந்தலைவர் காமராஜ் போன்ற பெரிய தலைவர்களை எல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம் இந்திய நாடு சுதந்திரம் மட்டுமல்ல இந்தியா அடிமை தலையிலிருந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நம் நாடு கண்டிருக்கிறது புதுச்சேரியை பொறுத்தவரையில் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்திலிருந்து சுதந்திரம் பெற்று நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் தியாக தலைவர்கள் முத்துக்குமரப்ப ரெட்டியார் வெங்கடசுப்பா ரெட்டியார் அன்சாரி துரைசாமி அவர்கள் வாஸ் தோழர் வா சுப்பையா அவர்கள் எதுவார் குபேர் அவர்கள் போன்ற பல தலைவர்கள் பாரதிதாசன் உள்பட புதுச்சேரி மாநிலத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் அவர்களுடைய தியாகம்தான் நாம் இன்று புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய மாநிலத்துடைய சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே வருகிற பதினாறாம் தேதி புதுச்சேரி மாநிலத்துடைய சுதந்திரத்தை நாம் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் என்பதை கொண்டு புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த உளங்கணிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயுடைய தாக்கம் தொடர்ந்து பத்து நாட்களாக அதிகரித்து வந்திருக்கிறது அது நேற்றைய முன்தினம் உச்சக்கட்டத்தை அடைந்து நானூற்றி அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது அது குறைந்திருக்கிறது இப்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் முன்னூற்றி பதினைந்து பேர்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் நூற்றி எண்பத்தோரு பேர்கள் ஒட்டுமொத்தமாக கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பேர்கள் அதில் நாலாயிரத்தி ஒம்பது பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் இதில் மருத்துவமனையிலும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களும் சேர்ந்து சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நம்முடைய மாநிலத்தில் குணமடைந்து சென்றவருடைய விகிதாச்சாரம் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை இருக்கிறது இது மிகவும் குறைவு நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசுடைய விதிமுறைப்படி பத்து நாட்கள் அவர்கள் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் அவர்களுக்கு தேவையான பணிவிடையும் செய்து மருத்துவர்களும் செவிலியர்களும் கண்காணிக்கிறார்கள் ஆனால் மற்ற மாநிலங்களில் ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்களில் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் நாம் முழுமையாக பத்து நாட்கள் அவர்களை தங்க வைப்பதனால் நம்முடைய மாநிலத்தில் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுபட்டு செல்லுகிறவர்கள் குறைந்த அளவில் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நமக்கு நிறைய படுக்கைகள் தேவைப்படுகிறது என்பதை நாம் வலியுறுத்தி கூறிய சமயத்தில் ஏற்கனவே எங்களுடைய பேரிடர் நீக்கத்துறையினுடைய கூட்டத்திலே முடிவு செய்ததைப் போல மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அழைத்து பேசி அவருடைய ஒத்துழைப்போடு லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் முந்நூறு படுக்கைகளும் அதேபோல் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் முந்நூறு படுக்கைகளும் மற்ற தனியார் ம மருத்துவக் கல்லூரிகளில் இருநூறு படுக்கைகள் தலா இருநூறு படுக்கைகளாக அதிகரித்து அதன் மூலமாக நாம் புதிதாக வருகின்ற நோயாளிகளை தனிமைப்படுத்துவதற்கு அங்கே அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் ஆகவே படுக்கைகளை அதிகரிப்பது சம்பந்தமாக மேலும் அதற்கான மாற்று நடவடிக்கைகளையும் எங்களுடைய அரசு எடுத்து வருகிறது இறப்பு விகிதமானது புதுச்சேரி மாநிலத்தில் இன்று இன்றைய தினம் நான்கு பேர்கள் உயர்ந்திருக்க உயிரிழந்திருக்கிறார்கள் மொத்த எண்ணிக்கை உயிரிழந்த எண்ணிக்கை நூற்றி ஆறாக இருக்கிறது அகில இந்திய அளவில் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் அது ஒன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் அது மட்டுமல்ல மக்களுக்கு பரிசோதனை செய்வதிலே இந்தியாவிலே புதுச்சேரி மாநிலம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது நம்முடைய பதினான்கு லட்சம் உள்ள மக்கள் தொகையில் மத்திய அறிவுறுத்தல் படி பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் மருத்துவ பரிசோதனை செய்து உமிநீர் எடுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய மாநிலத்தில் இதுவரை பதிமூ பதினான்கு லட்சம் மக்கள் தொகைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு நாம் உமிநீர் பரிசோதனை செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னும் நிறைய பேர்களுக்கு பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இன்று நேற்று மட்டும் உமிழ்நீர் பரிசோதனை செய்தது ஆயிரத்தி நாற்பத்தோரு பேர்கள் இப்படி படிப்படியாக அவர்கள் உயர்ந்து வருகிறார்கள் அந்த பரிசோதனை செய்பவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உயர்த்துவதற்கும் ஜிப்பர் மருத்துவமனையில் உயர்த்துவதற்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உயர்த்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கிறோம் இதன் அடிப்படையில் நாம் செல்லும் பொழுது தினமும் இரண்டாயிரம் பேர்களுக்கு குறைந்தபட்சம் குமிநீர் பரிசோதனை நகரப் பகுதியிலும் கிராமப்பகுதியிலும் செய்வதற்கான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுக்கும் நேற்றைய தினம் உலக சுகாதார மையத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற மரியாதைக்குரிய சௌமியா சாமிநாதன் அவர்கள் நம்முடைய விஞ்ஞானி அதாவது வி விவசாயத்துறையுடைய தலைசிறந்த நம் நாட்டுடைய விஞ்ஞானி சுவாமிநாதன் அவருடைய புதல்வி அவர்கள் நேற்றைய தினம் என்னையும் மருத்துவத்துறை அதிகாரிகளையும் வந்து சந்தித்தார்கள் அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோய் பரவுவதற்கு காரணம் என்ன அதை தடுத்து நிறுத்துவதற்கு மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவ ஆலோசனைகளை அவரிடம் கோரினோம் அவர்கள் மெல்ல தெளி மிக தெள்ள தெளிவாக நம் புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலம் இங்கு மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கின்றன ஆகவே நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வதற்கு வாய் வாய் வாய்ப்புகள் அதிகமாக இங்கே இருக்கின்றன ஆகவே மூன்று முக்கியமான கருத்துக்களை அவர்கள் எங்களுக்கு பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய அரசனுடைய நடவடிக்கைகளை முழுமையாக கேட்டு கொரோனா தொற்று தடுப்பு சம்பந்தமாக என்னென்ன நடவடிக்கைகளை எங்களுடைய அரசு எடுத்திருக்கிறது என்பதெல்லாம் விளக்கமாக கேட்டு அவர்கள் அதிகப்படியான உமினியூர் பரிசோதனைகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் கொரோனா தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை வலியுறுத்தி கூறினார்கள் இரண்டாவதாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் முறையாக அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஆனால் பல மா மாநிலங்களில் அவர்கள் உலவுகிறார்கள் வெளியிலே செல்லுகிறார்கள் அதனால் கொரோனா தொற்றுநோய் மற்றவர்களுக்கும் பரவுகிறது ஆகவே அதை கருத்தில் கொண்டு மாநில அரசானது தனிமைப்படுத்தப்பட்டவர்களை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் கூறினார்கள் மூன்றாவது தொண்ணூறு சதவீத மக்கள் குணமடைந்து சென்று விடுவார்கள் பத்து சதவீதம் பேர்கள் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு மருத்துவம் கொடுப்பதற்கான ஆயத்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தினார்கள் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் தேவையான வெண்டிலேட்டர்கள் நம்மிடம் இருக்கின்றன உபகரணங்கள் இருக்கின்றன மருந்துகள் இருக்கின்றன போல் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் அதற்கான கட்டமைப்புகள் இருக்கிறது என்பதை அவரிடம் நாங்கள் வலியுறுத்தி கூறினோம் அப்பொழுது அவர்கள் பேசும் பொழுது ஊரடங்கு மட்டும்தான் ஊரடங்கு போடுவதன் மூலமாக கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்தவிட்ட முடியாது அதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் மாநில மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் மாநில மக்களை பொறுத்தவரையில் சமூக இடவிலே கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் கொரோனா தொற்று நோய் வேகமாக பரவும் என்பதை மிக தள்ள தெளிவாக மரியாதைக்குரிய சோமியா சாமிநாதன் அவர்கள் தெளிவாக கூறினார்கள் மருந்து கண்டுபிடிப்பதற்கு இன்னும் பல மாதங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகுதான் தேவையான மருந்து மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் நிலைமை இருக்கும் அதுவரை இந்த கொரோனா தொற்றுநோய் இந்தியா முழுவதும் பரவும் அதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தி கூறினார்கள் இதிலிருந்து மெல்ல மிக தெள்ள தெளிவாக நம் மாநிலத்து மக்கள் இந்த கொரோனா தொற்று நோயோடு வாழ்ந்தாக வேண்டும் இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதனுடைய முக்கியமான அம்சமாக இருக்க வேண்டியது மக்களுடைய நடமாட்டம்தான் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் மக்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது தான் இதை புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசை குறை கொள்ளியோ குறை சொல்லியோ மருத்துவர்களை குறை சொல்லியோ இதில் எந்த விதமான பலனும் இல்லை மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணர வேண்டும் தேவையில்லாமல் பொது இடங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அத்தியாவசியம் இல்ல அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வெளியிலே செல்ல வேண்டும் வெளியில் ஊர் சூட்டுவதை வெளியில் பர பரவலாக வெளியிலே மோக மோட்டார் வாகனத்தில் செல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் பல பலர் குறிப்பாக அதிகப்படியான நபர்கள் திருமண நிகழ்ச்சிகளிலோ அல்லது இறப்பு நிகழ்ச்சிகளிலோ கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் இதை இவைகளெல்லாம் கடைபிடித்தால்தான் மக்கள் ஒத்துழைத்தால்தான் இந்த கொரோனா தொற்றுநோயை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை அவரும் மிக தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள் நான் தொடர்ந்து பல மாத காலமாக புதுச்சேரி மாநில மக்களுக்கு நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் நீங்கள் கடைகளுக்கு சென்றாலும் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றாலும் இறப்புக்கு சென்றாலும் கூடிய மட்டும் சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள் ஓக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள் தேவையில்லாமல் வெளியே வெளியே நடமாடுவதை தவறுங்கள் என்று கூறினாலும் கூட ஆனால் புதுச்சேரி மாநில மக்கள் குறிப்பாக நகரப்பகுதியில் இருக்கிறவர்கள் அதை கடைப்பிடிப்பதில்லை அதனால்தான் நகரப்பகுதியில் கொரோனா தொற்று நோயினுடைய அறிகுறி அதிகமாக வருகிறது ஆகவே மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் ஒழிய கொரோனா தொற்று நோய் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எந்த பகுதிகளிலும் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்த முடியாது என்பது இப்போ தெளிவாக தெரிகிறது இந்த மருந்து கண்டுபிடிப்பதை பொறுத்தவரையில் இந்திய நாட்டில் கோவேக்சின் என்ற மருந்து முதல் கட்ட பரிசோதனை முடிந்திருக்கிறது இப்பொழுது இரண்டாவது கட்ட பரிசோதனை ஆரம்பித்திருக்கிறார்கள் வெகு விரைவில் மருந்து வரும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் வரையில் தேவையான ரெம்டெசிவிர் என்ற அந்த மருந்தை நாம் வாங்குவதற்காக மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது நாங்கள் பேசும்போது கூட அந்த விஞ்ஞானி அவர்கள் எங்களுடன் உரையாடும் பொழுது மாநில அரசு சுமார் ஐந்து மாத காலங்களுக்கு தேவையான இந்த மருத்துவ உபகரணங்களை வைத்திருக்க வேண்டும் தேவையான மருத்துவர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் ஆஷா பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் களப்பணியாளர்களை சுகாதார களப்பணியாளர்களை நியமிக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஓய்வெடுப்பதற்கான காலத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கூறி எந்த இடங்கள் உங்களுக்கு அதிகமாக பரவுகிறதோ அந்த இடங்களில் அதிக கவனம் மாநில அரசு செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் தள்ள தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் இன்னும் பதினைந்து இருபது நாட்களுக்கு பிறகு அவர்கள் புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக வந்து மறுபடியும் அவர்கள் மறுபரிசீலை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மாநில புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் நாம் செவ்வாய்க்கிழமை என்று ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் சனிக்கிழமை புதுச்சேரி மாநிலம் சுதந்திரம் இந்த நாடு சுதந்திரமடைந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி மாநிலம் சுதந்திரமடைந்த நாள் இந்த நாட்களில் ஊரடங்கு உத்தரவை போடுவது என்பது சாத்தியக்கூறாக இருக்காது ஆகவே ஆகவேதான் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஆகஸ்ட் மாத இறுதி வரை இந்த ஊரடங்கு உத்தரவு இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் இதில் பல ப பகுதிகளிலிருந்து பலரிடமிருந்து ஏன் செவ்வாய்க்கிழமை ஊரடங்கு உத்தரவை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்று அனைவரும் கோரிக்கை வைக்கிறார்கள் தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வைத்திருக்கிறது புதுச்சேரியில் ஏன் வைக்கவில்லை என்று கூறுகிறார்கள் நான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு சொல்லிக்கொள்வது அந்த உலக சுகாதார மையத்துடைய தலைவி அவர்கள் சொன்னது போல ஒரு புறம் மக்களுடைய உயிர் இன்னொரு புறம் மக்களுடைய வாழ்வாதாரம் இதையும் சரிசமமாக பார்க்க வேண்டிய நிலை நம்முடைய அரசுக்கு உண்டு நம்முடைய சுதந்திர தின நாளில் ஊரடங்கு உத்தரவை நான் நடைமுறைப்படுத்த முடியாது வருகிற செவ்வாய்க்கிழமை நாம் பார்ப்போம் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா அல்லது முகக்கவசம் அணிந்து கொண்டு வருகிறார்களா அந்த செவ்வாய்க்கிழமை என்று மக்கள் வெளியே நடமாடாமல் வீட்டிலே இருக்கிறார்களா என்பதையெல்லாம் பார்த்து அதற்கு பிறகு எங்களுடைய முடிவை நாங்கள் வரி செய்வோம் வியாபாரிகள் எங்களை வந்து சந்திக்கின்ற சமயத்தில் திருமண நிகழ்ச்சிகள் இருக்கின்றன மக்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள திருமணத்தை நடத்துவதற்கு அவர்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை செய்கிறார்கள் ஆகவே அதற்கு ஏதுவான முறையில் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் இந்த வாரம் நம்முடைய அரசு விழாக்கள் இருக்கின்ற காரணத்தால் நாம் அதை தவிர்த்திருக்கிறோம் ஆகவே செவ்வாய்க்கிழமை ஊரடங்கு உத்தரவை இருக்கிறோம் தேவைப்பட்டால் அதை மறுபரிசீலனை செய்வதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் ஏனென்றால் மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு உலக இந்திய அளவில் அது அதிகமாக இறப்பு இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தில் அது குறைவாக இருந்தாலும் அதை அதை ஒரு காரணமாக யாரும் சொல்லக்கூடாது மருத்துவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் செவிலியர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் மருத்துவத்துறையும் புதுச்சேரி மருத்துவத்துறை தங்களுடைய பணியை செவ்வண செய்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற இந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் நம் மாநில அரசு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன் பொதுமக்கள் இரு இரண்டு புறமும் பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் மக்களை காப்பாற்றுவது இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்வாதாரம் இதையும் நாம் பார்க்க வேண்டும் நிதியை பொறுத்தவரையில் தேவையான நிதியை மாநில அரசிலிருந்து நாம் இந்த கொரோனா தொற்று தடுத்து நிறுத்துவதற்கு மாநில அரசின் சார்பாக நிதியை ஒதுக்கி தாராளமான முறையில் நாங்கள் நாங்கள் செலவு செய்கிறோம் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய எந்த விதமான செலவும் இல்லாமல் அரசினுடைய செலவிலேயே மருத்துவம் பார்த்து பார்த்துவிட்டு செல்லுகின்ற மாநிலம் புதுச்சேரி மாநிலம் மட்டும்தான் என்பதை நான் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மற்ற மாநிலங்களில் அதற்கான பல 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 நோயாளிகளிடம் பணம் வசூல் செய்ய தனியார் எல்லாம் பல லட்சக்கணக்கில் பண அவர்களிடமிருந்து பணத்தை பறிக்கிறார்கள் என்ற புகார்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே நம்முடைய இந்த விஞ்ஞானி அவர்கள் சொன்னது போல சோமியா சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது போல மாநில அரசு அவர் கொடுத்த அந்த கருத்துரைகளின் அடிப்படையில் செயல்பட்டு கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதையும் நான் கூறிக்கொண்டு இந்த தருணத்தில் தொடர்ந்து இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்தை புதுச்சேரி மாநிலத்தில் தடுத்து நிறுத்துவதற்கு அயராது பாடுபடுகின்ற தங்களுடைய உயிரை துச்சமென வைத்து உழைக்கின்ற ம மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம்கள் காவல்துறை பணியாளர்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள் உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் மின்சாரத்துறை பணியாளர்கள் துப்புரவுத்துறை பணியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்